hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara யாருடைய வாழ்க்கையில்தான் கஷ்டம் என்பது இல்லாமல் இருக்கும்? அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கஷ்டத்தை சமாளிக்க முடிந்தவர்களுக்கு மட்டுமே கஷ்டம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் ஒன்றிரண்டு கஷ்டங்கள் இருந்தால் அதை சமாளித்து விடலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய அனைத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நம் கஷ்டத்தில் ஆழ்கிறோம் என்றால் நமக்கு வாழ்க்கையே வெறுத்துவிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எந்த பொருளை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நம்முடைய கஷ்டம் தீரும் என்றுதான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். பொதுவாக சிவபெருமானை வழிபடுபவர்கள் கஷ்டங்கள் ஏற்படும் என்று ஒரு கூற்று நிலவி வருகிறது. சிவபெருமானின் திருவடிகளை நாம் சரணாகதி அடைந்து எது நடக்கிறதோ அது அனைத்தும் உன்னருளால் தான் நடக்கிறது என்று இருந்தோம் என்றால் நமக்கு கஷ்டங்கள் என்பது நேராது. மேலும் சிவபெருமானை சரணாகதி அடைந்தால் நமக்கு மறுபிறவி என்பதே இருக்காது என்பதால் முற்பிறவிகளில் இந்த பிறவியிலும் நாம் செய்த கர்ம வினைகள் அனைத்தையும் நாம் அனுபவித்தே தீர்த்தே ஆக வேண்டும். அதனால்தான் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. சிவபெருமானை வழிபடுபவர்கள் பிரதோஷ நாளன்று அவரை நினைத்து விரதமிருந்து அவருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அவ்வாறு செல்பவர்கள் தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுப்பார்கள் அல்லது வில்வ இலைகளை அர்ச்சனைக்காக வாங்கி கொடுப்பார்கள். அவர்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை வழங்குவார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் ஒவ்வொரு பொருளும் உரிய பலனையும் அவர்கள் பெறுவார்கள். இது அனைவரும் அறிந்ததே. அதேபோல் சிலர் தங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பிரதோஷ நாளன்று பிரதோஷ வேளையில் அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவார்கள். நமச்சிவாயா என்று அர்ச்சனை செய்து தங்களால் இயன்ற ஏதாவது பிரசாதத்தை நைவேத்தியமாக செய்து வழிபடும் வழக்கம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கத்திற்கு ஸ்படிக நந்திக்கும் அப்பிரதோஷ நாளன்று பிரதோஷ வேளையில் திருமஞ்சன பொடியாய் நாம் நம் கைகளால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த பொடியை நாம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். மேலும் கோவிலில் மூலவர் இல்லாமல் பிற சிவலிங்கங்களும் கோயிலை வளவரும் பாதையில் இருக்கும். இந்த லிங்கத்திற்கும் திருமஞ்சனப்பொடியை வைத்து அபிஷேகம் செய்யலாம். அவ்வாறு நாம் செய்து வர நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நீக்கிவிட்டு நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் என்று கூறப்படுகிறது. நம்பிக்கையுடன் செய்து பலன் அடையுங்கள். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara